பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடிப்பயிர்கள் நீர்ல மூழ்கி நாசமாயிருக்கு. கீழியூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சோழவித்யாபுரம் கருங்கண்ணி காரப்பிடாகை மடப்புரம் திருமணங்குடி பாலக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மழைநீர் வடிந்த வயல்கள்ல மாவட்ட ஆட்சியர் நேர்ல சென்று பார்வையிட்டிருக்கிறாரு. இந்த நிலையில சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டு விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதையடுத்து பாதி
தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாம இருக்கு. குறிப்பா மாநில எல்லையான ஓசூர் அடுத்த ஜூஜிவாடி பகுதிக்கு வரும் வாகனங்கள் சோதனை செய்யப்படாம அனுப்பப்பட்டு வருது. எந்தவித தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாததால சுலபமா தமிழகத்திற்குள்ள ஓமைக்ரான் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா சொல்லப்படுது. கும்பகோணம் மாவட்டம் சோழபுரத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல 500 விவசாயிகள்ல 200 நபர்களுக்கு மட்டும் கடன் வழங்கப்பட்டு மற்ற நபர்களுக்கு கடன் வழங்கப்படாம இருந்ததால விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த நிலையில கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்கள் சங்கத்தை பூட்டிட்டு சென்றதால விவசாயிகள் சங்கத்தின் முன் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகி புதுச்சேரியிலிருந்து சுமார் 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதியை நகர்ந்து 5ஆம் தேதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா நோக்கி நகரக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. இதன் காரணமா நாகப்பட்டினம் துறைமுகத்துல புயல் தூர எச்சரிக்கை குறிக்கும் வகையில 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற திராவிட கழக தலைவர் கே வீரமணி அவர்களோட 89வது பிறந்தநாள் விழா கூட்டத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு திராவிட கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளுக்கு பெரியாரோட திருவுருவப்படத்தை வழங்கியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட் புக்ஸ் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகை அரசு ஒன்றிய தொடக்கப் பள்ளியில படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவன் ஹேமந்த் 1330 திருக்குறளையும் பார்க்காம ஒப்பிச்சு சாதனை படிச்சத பாராட்டும் விதமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வருண்குமார் நேர்ல அழைச்சு பாராட்டி கௌரவிச்சிருக்கிறாரு. மேலும் சாதனை படிச்ச மாணவன் ஹேமந்த் தமிழக முதலமைச்சரால பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கப்பரிசு பெற தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள அத்திமகுளப்பள்ளி கிராமத்துல இன்னைக்கு அதிகாலையில வெடிசத்தம் கேட்டு நில அதிர்வு ஏற்பட்டதால மக்கள் அச்சமடைஞ்சு வீடுகள்ல இருந்து வெளியேறி தெருக்கள்ல தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிச்சதடுத்து உண்மையான தகவலை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. மேலும் பூமியின் மத்திய ரேகை திருப்பத்தூர் மாவட்டம் வழியா செல்வதால இங்கு அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதா சொல்லப்படுது. புதுச்சேரி நகராட்சியில பணிபுரியும் சுமார் 2000 மேற்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 8 மாசமா சம்பள பணம் வழங்கப்படாம இருந்துட்டு வந்த நிலையில இது குறித்து பலமுறை நகராட்சி மற்றும் முதலமைச்சருக்கு மனு கொடுத்தும் இதுவரைக்கும் சம்பள பணம் வழங்கப்படாததால 500 மேற்பட்ட ஊழியர்கள் நிலுவையில உள்ள சம்பள பணத்தையும் ஓய்வூதிய தொகையையும் வழங்க கோரி புதுச்சேரி அரசை கண்டிச்சு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎனுடன்.